ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ட்ரீட்டோஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம போன வாரத்தோட கண்டினியூஷன் தான். இந்த பரோட்டா பண்ணோம் இல்லைங்களா, அதோட இது தான் நான் காட்டுறோம். ஸோ இதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். இதை நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கூடுகளை நம்ம கத்தியால் கிழிச்சிட்டு, ஆக்சுவலாக இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு மெயின் என்னென்னா, நம்ம பிசையில் மாவு தாங்க. மாவு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ இது வேணால் சூப்பராக பண்ணலாம், என்ன ஸ்டைல் வேணால் நம்மளை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஒரு மூணு தடவை நாலு தடவை இந்த மாதிரி தட்டணுங்க. தட்டிட்டு பாருங்கள், நல்லா இழுத்து வருது பாருங்கள். கோதுமை மாவே உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் வேறு எதுவும் கலக்க வேண்டாம், மாவு மட்டும் நல்லா பிசைஞ்சால் போதும். ஒரு மிதமான சுடு தண்ணியில் மாவு பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எண்ணெயோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ மாவு தொட்டு இதை தேய்ச்சிக்கலாம். நல்லா ரோலாக தேய்ச்சிக்கலாம், கிளியாது, எதுவும் ஆகாது. நல்ல சூடான பேனில் தோசை தவாவில் ரெண்டு பக்கமும் இதை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது சுடுறதுக்கு நீங்கள் பட்டர், கீ இல்லை எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா இப்போ வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் நல்லா இந்த மாதிரி அமைக்க அமைக்க சுட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எப்படி இது பண்ணணும்னா, இது பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நம்ம பரோட்டாவை இந்த மாதிரி கையால் வச்சு இது பண்ணிக்கலாம். தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த நம்ம லேயர் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக சாஃப்டான பரோட்டா ரெடி.